ஞானஸ்வரூபனானதுனால எங்க என்ன நடந்தாலும் உனக்கு தெரியும். காப்பாத்து காப்பாத்துங்கிற உள்ள அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிவிட்டு நிக்கிறேன், உன்னை எப்படி காப்பாத்தும்? நான் உன்னை விட்டா எனக்கு வேற கதியே கிடையாதுன்னு சொல்ற கீர்த்தனம் முரளி மிருதுள ஸ்வனாந்தரே. இது மாதிரி எல்லாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தினப்படி குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கலாம், நாமளே சொல்லலாம். நான் எப்படி இடைவிடாது புலம்புறேனோ அதுபோல நீ இடைவிடாது குழல் ஊதிண்டே இருக்கிறதுனால நீ இந்த குழல் இசையில நான் புலம்புறது காதல வேலைன்னு நினைக்கிறேன். முரளி மிருதுளஸ்வனாந்தரே நான் புலம்புறேன், இதே நேரத்தில் நீயும் குழல் ஊதுற, அதனால நீ சாதாரணமாக ஊதல்ல, நீயே லயிச்சுட்ட, அதில் குழல்ல லயிச்சுட்ட, அதனால தான் நான் இவ்வளவு புலம்பியும் காதில் விழல. அப்போ இவருக்கு தோணுது என்னதான் வாசித்தாலும் ஒரு வெரைட்டி வேணுங்கிறதுனால அப்படியே பாட்டை மாற்றுவாளும், ராகத்தை மாற்றுவா பாட்டை மாற்றுவா, அப்போ ஒரு 10 செகண்டு பிரேக்கு விடுவா. அது மாதிரி நீ ஒரு பாட்டை வாசிச்சுட்டு நிறுத்தி 10 செகண்டு பிரேக்கு விட்டுவிட்டு அடுத்த பாட்டை ஆரம்பிக்கிற கேப் இருக்கே, அந்த கேப்பிலையாவது நான் புலம்புறது உனக்கு அதில் வேலையா? முரளி மிருதுள ஸ்வனாந்தரே விபுகு ஆகர்ணயி தாகதானுனா. இது மாதிரிலாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தினப்படி குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கலாம், நாமளே சொல்லலாம். சொன்னால் கவலை எப்படி வரும், கஷ்டம் எப்படி வரும்? அதுக்கு மேலே விஜயகோபால சுவாமிகளுடைய கீர்த்தனம் மாத எல்லாரும் பாட வேணும். எல்லாரும் முடிஞ்சா வாங்கி பாடணும். ஏன் அப்படின்னா, உன்னை விட்டா எனக்கு வேற கதியே கிடையாதுன்னு சொல்ற கீர்த்தனம் அது. நீ என்னை காப்பாத்தல, என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, நான் போய் சமுத்திரத்தில் விழ வேண்டியதுதான். இது அவரே சொல்றார். நீ உண்டி என்னை காப்பாத்தல, என்னால் என்னை யார் காப்பாற்ற முடியும், நான் போய் சமுத்திரத்தில் விழணும், வேற கதியே கிடையாது. மாதவா கோவிந்தா மதுசூதனானந்தா. தயாம் குரு ஹரே மயி தயாம் குரு ஹரே. போத ரூபா யதி நோ தயாம் போத ரூபாயதி நோ புருஷே தயா. வார்த்தி தேவா கதிர்மே கோபாயாலாயா. மாதவா கோவிந்தா எனக்கு கருணை பண்ணு. சுலபமான சிம்பிளான சமஸ்கிருதம் தான். நான் எங்கேயோ ஒரு மூளையில் கஷ்டப்படுறேன், நீயோ சர்வஜெகந்நாதன், எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், வேர்ல்டு மாதிரி எத்தனையோ பிரம்மாண்ட உருண்டைகள்லாம் இருக்கு. அதில் ஒரு பிரம்மாண்டத்தில் ஒரு பூலோகத்தில், அது பாரத தேசத்தில் ஒரு மூளையில் நான் அழறேன், இது உனக்கு எப்படி தெரியும்?
அந்த கவலையே இல்லை. போத ரூபா நீ ஞானஸ்வரூபனானதுனால எங்க என்ன நடந்தாலும் உனக்கு தெரியும். நீ மாத்திரம் எனக்கு கருணை பண்ணல, நான் சமுத்திரத்தில் போய் விழ வேண்டியது. உடனே அவரே கேட்கிறார், காப்பாத்து காப்பாத்துங்கிற உள்ள அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிவிட்டு நிற்கிற உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்? மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.